குட் மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங் ராம். ஸோ சாட்டர்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன பிளான் வச்சிருக்கீங்க வீக்கெண்டுக்கு? வீக்கெண்ட்னாலும் ஒரு பிளானும் இல்லை, வீக் டேஸ்லயும் ஒரு பிளானும் இல்லை. நம்ம ஷோ தான் இருக்கே, அப்புறம் என்னங்க பிளானு? ரொம்ப வந்து விரக்தியா பேசுறீங்க பிரீத்தி. விரக்தியா இல்லைங்க, டெடிக்கேட்டட் வேலை தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல வரேன். வெரி குட், வெரி குட். ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கீங்க நீங்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் ஒன், ஸோ முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த இரண்டு நாட்கள் நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் தான். அது பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்ப்ரெசிவான பிரிட்ஜஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேயர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ராம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிரிட்ஜ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாலே இருக்க அவுரா பிரிட்ஜ் பத்தி தான். இந்த பிரிட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூக்ளி ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் அக்ராஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே இருக்கிற கேன்டிலிவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. கேன்டிலிவர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு பிரிட்ஜோட ஒரு எண்டு மட்டும் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும், இன்னொரு எண்டு வந்து சும்மா அப்படியே அந்தரகத்திலேயே தொங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து வித்தியாசமா யோசிச்சு இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டின பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்கும்ன்றாங்க. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மட்டுமே 100,000 மக்கள் வரைக்கும் வந்து போறாங்களா அந்த பிரிட்ஜ் மேல. அது மட்டும் இல்லாம 150,000 வெஹிக்கிள்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும் இந்த பிரிட்ஜ் அப்படின்றாங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ் எப்போ கட்டினாங்கன்னா 1943, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் இந்த பிரிட்ஜை கட்டினாங்க. ஸோ இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கண்டிப்பாக பிரிட்டிஷோட ஹெல்ப்பும் இவங்க நாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொன்னதை பார்த்தா நம்ம ஊரில் ரங்கநாதன் தெரு மாதிரி இந்த பிரிட்ஜ் அங்கே இருக்கும். ஆமாம், எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே கூட்டமாக இருக்குமா. ஸோ ஆரம்பமே வந்து ஒரு சூப்பரான பிரிட்ஜ் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பார்த்தோன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 23/4/2016 சனிக்கிழமை, துர்முகி வருடம், சித்திரை மாதம், 10ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:05. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6:00 முதல் 7:30 வரை. திதி பகல் 1:05 வரை பிரதமை, பிறகு துவிதியை. நட்சத்திரம் காலை 10:00 வரை சுவாதி, பிறகு விசாகம். சுபவோரைகள் காலை 7:00 முதல் 8:00 வரை, 10:00 முதல் 1 மணி வரை, பகல் 2:00 முதல் 3 மணி வரை, மாலை 5:00 முதல் 6 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு. பிரீத்தி, இம்ப்ரெசிவ் பிரிட்ஜஸ் பத்தி நம்ம பேசும்போது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து புரூக்ளின் பிரிட்ஜ். ஆமா, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க்ல இருக்கு, அமெரிக்கால இருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனட்டன் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ மேனட்டனையும் இந்த புரூக்ளினையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ரிவர், அமெரிக்கா நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ரிவர் மேலே தான் வந்து இந்த பிரிட்ஜ் போகுது. ஸோ அது மூலமாக தான் மேனட்டனையும் புரூக்ளினையும் வந்து இதை கனெக்ட் பண்ணுது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1883 வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜை. கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நாள்லேருந்து இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஃபீச்சர்ஸ் தான், நியூயார்க்கோட ஒரு சிறப்பு அம்சமாக வந்து இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த பிரிட்ஜையும் வந்து பயங்கரமாக ஒரு ஐகானிக் ஃபீச்சராக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. 1964 பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜை வந்து ஒரு நேஷனல் ஹிஸ்டாரிக் லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அவங்களே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து நியூயார்க் போனோம்னா கண்டிப்பாக அந்த பிரிட்ஜை பார்க்கணுன்றத வந்து மைண்டில் ஏற்றிட்டு நம்ம அடுத்த என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி அந்தாதியிலேருந்து ஒரு பாடல் மற்றும் இலக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்ருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம், ஸ்ரீ வித்யாபீட பூஷணம், ஸ்ரீ வித்யாபினவம் வந்தி, ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும், அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களில் 97வது பாடல், அறமும் புகழும் வளர என்கின்ற தலைப்பிலே உள்ள அருமையான பாடல். தேவியை யாராரெல்லாம் வழிபாடு செய்தார்கள் என்ற அருமையான பட்டியலை வழங்கக்கூடிய பாடல். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர், தங்கோன், போதிப்பிரமன், புராரி, முராரி, பொதிய முனி, காதிப்பொருபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே.
யாரெல்லாம் வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய நீண்ட பட்டியல். இதற்கு என்ன அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள், புகழும் அறமும் வளர. உலகத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் தர்மம், ஈதல், இசைபட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எது இந்த உயிருக்கு ஊதியம், உலகத்திலே இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் எப்படி இருக்க வேண்டும், அவன் வாழ்ந்த பிறகும் கூட அவனுடைய புகழை இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் அதற்கு தர்மம் செய்ய வேண்டும். பணத்தை சேர்த்து 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 வைத்து கொண்டு பூட்டி வைப்பவர்கள் தர்மம் செய்வதற்கு எந்த காலத்திலும் வரமாட்டார்கள். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்று கேட்பாள் அவ்வை பிராட்டி. கடுமையாக சொல்லுவாள், இந்த காலத்திலே சேஃப்டி லாக்கர்ஸ் இருக்கிறது, டெபாசிட் இருக்கிறது, ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வார்கள், செல்வத்தை தேடி மண்ணுக்குள்ளே போட்டு புதைத்து வைத்திருப்பார்கள். ஆகினாலே தான் கொஞ்ச காலம் முன்னால் வரைக்கும் எல்லோருக்கும் புதையல் கிடைத்தது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடர்கள் என்று சொல்லுவார். ஆனால் என்ன செய்ய வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பொருளை என்ன செய்ய வேண்டும், தர்மம் பண்ண வேண்டும். அது சாதாரணமான விஷயம் இல்லை. பொருளை கொடுப்பதற்கு மிகப்பெரிய மனம் வேண்டும். கொடுப்பது என்பது இருக்கிறதே அது பிறவியிலே வர வேண்டும். யாரையும் கொடுக்க சொல்லி யாரும் எதுவும் செய்ய இயலாது. கொடுப்பது இரத்தத்தோடு ஊறி இருக்க வேண்டும். அவை பிராட்டி தான் சொல்லுவாள் மிக அழகாக, ஈதலும் தகையையும் பிறவி குணம் என்று சொல்லுவாள். ஈகையும் தயையும் பிறவி குணம், அது பிறவியிலே வர வேண்டும். கர்ணன் ஏன் அப்படி அள்ளி வழங்கினான் என்று சொன்னால், அவனுடைய தந்தை சூரிய பகவான், சூரியன்தான் இந்த உலகத்திற்கு எல்லா செல்வங்களையும் வழங்குகிறான், எதிர்பார்க்காமல் வழங்குகிறான். தன்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும், நன்றி சொன்னாலும் நன்றி சொல்லாவிட்டாலும், வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலுடையவன் சூரியன். சூரியனுடைய புத்திரனாகினாலே கர்ணனுக்கு இயல்பாகவே கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது. கர்ணன் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை என்று ஒரு காலத்திலே பழமொழி உண்டு. இப்பொழுது மழை எந்த காலத்திலும் இல்லாமல் இருக்கிறது, நம்முடைய சுகாதார கேட்டினாலே, சுற்றுப்புற சூழலை நாம் படுத்துவதினாலே. அப்படி கர்ணன் கொடுக்கிறான் என்பதை எல்லோரும் சொல்லுவார்கள், அர்ஜுனனும் ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஒரு காலத்திலே ஒரு சூழ்நிலையிலே கிருஷ்ண பரமாத்மாவே சொன்னார், கர்ணனை போலே கொடுக்க முடியாது. அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. என்ன பகவானே, எங்கள் கூடவே இருக்கிறாய், கர்ணன் யார் விட்டு சொத்தை அள்ளி கொடுக்கிறான், எங்களுடைய பங்காளி துரியோதனனுடைய சொத்தை அள்ளி கொடுக்கிறான். துரியோதனன் அவனை ஒரு ராஜாவாக மாற்றினான், எல்லா செல்வத்தையும் கொடுத்தான், அப்படி கொடுத்ததினாலே அவன் அள்ளி கொடுக்கிறான், அவன் அப்பன் விட்டு காசை அள்ளி கொடுக்கிறான். நீங்களும் சேர்ந்து கொண்டு அவன் போலே கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறீர்களே என்று அர்ஜுனன் பகவானிடத்திலே கடுமையாக பேசினான். பகவான் சிரித்து கொண்டே சொன்னார், யார் விட்டு செல்வமாக இருந்தால் என்ன, கொடுக்க வேண்டும் என்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் கொடுக்க முடியும். உன்னால் கொடுக்க முடியுமா, ஏன் முடியாது, சரி பரவாயில்லை நாளை காலை வா, உன்னால் கொடுக்க முடிகிறதா இல்லையா என்று பார்ப்போம் என்று பகவான் சொன்னார். மறுநாள் விடியற் காலையிலே பகவான் இருக்கிற இடம் தேடி போய் நின்று அர்ஜுனன் சொல்லுகிறான், பகவானே எதை கொடுக்க வேண்டும். சிரித்து கொண்டே கிருஷ்ண பகவான் சொன்னார், இதோ பார், என் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மலை, கல்மலை, இதை இப்பொழுது நான் தங்க மலையாக மாற்றப் போகிறேன். இன்றைக்கு மாலைக்குள்ளாக நீ இந்த தங்க மலையை தானம் பண்ணிவிட வேண்டும் என்று சொன்னார். அர்ஜுனன் சிரித்து கொண்டே சொன்னான், அது ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் தங்கமலையாக மாற்றுங்கள், நான் எல்லோரையும் எடுத்துக்கொண்டு போக சொல்லுகிறேன், அது ஒரு விஷயமா, சரி என்று சொல்லி பகவான் அந்த கல்மலையை தங்கமலையாக மாற்றிவிட்டார். அர்ஜுனன் தன்னுடைய வேலையாட்களை வரவழைத்து தண்டோரை போட்டு கிராமம் கிராமமாக சொல்லி எல்லோரும் வந்து இந்த தங்கமலையை எவ்வளவுக்கு வெட்டி எடுக்க முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நிறைய மக்கள், பாதி பேரால் வெட்ட முடிகிறது, பாதி பேர் கூட்டத்திலே நிற்கொடுகிறார்கள், பாதி பேர் ஒருவர் மேலே ஒருவர் ஏறி விழுகிறார்கள், பாதி பேர் வெட்டுகிறார்கள், வெட்டுகிறதிலே பாதி பேர் சண்டை போட்டு கொள்ளுகிறார்கள். ஆனாலும் கூட மாலைக்குள்ளாக அந்த தங்கமலையை எல்லோராலும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. வெட்ட 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 எவ்வளவு வெட்டி எடுக்க முடியும். அர்ஜுனனை பார்த்து மாலை நேரத்திலே வந்து பகவான் கேட்டார், என்ன அர்ஜுனா கொடுத்து விட்டாயா, உங்கள் பகவானே உங்களை மேலே இதுவும் மாயையாக இருக்கிறது, வெட்ட வெட்ட வந்து கொண்டே இருக்கிறதே, இத்தனை பேர் எடுக்கிறார்கள் பாருங்கள், எடுக்க முடியவில்லையே. பகவான் சிரித்து கொண்டே சொன்னார், கர்ணனாக இருந்தால் கொடுத்திருப்பான் என்று சொன்னார்.
அர்ஜுனனுக்கு இன்னும் கோபம் வந்துவிட்டது. அது எப்படி கர்ணனாக இருந்தால் கொடுக்க முடியும் என்று சொல்ல முடியும்? இத்தனை பேர் வெட்டுகிறார்கள், இத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், இதேத்தானே அவனும் செய்ய முடியும், எப்படி கொடுக்க முடியும் கர்ணனாலே என்று கேட்டான் அர்ஜுனன். இல்லை இல்லை, நீ பொறுத்திருந்து பார், நாளை காலை நான் கர்ணனை வர சொல்கிறேன், அவன் எப்படி கொடுக்கிறான் என்று பார் என்று சொல்லிவிட்டு பகவான் சென்று விட்டார். மறுநாள் விடியற் காலை கர்ணனை பகவான் வரவழைத்தார். கர்ணன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை விழுந்து வணங்கினான். பகவானே, விடியற் காலையில் உங்களுடைய தரிசனம் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். உங்கள் பாத கமலங்களை நான் விழுந்து வணங்குகிறேன். என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டான் கர்ணன். பகவான் சிரித்து கொண்டே சொன்னார், அர்ஜுனன் புறத்திலே நிற்கிறான், அது யாருக்கும் தெரியாது. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். பகவான் வர சொல்லி அவனை நீ வேடிக்கை பார் என்று சொல்லியிருக்கிறார். நேற்று போலவே இன்றைக்குமாக ஒரு மலையை பகவான் பொன்மலையாக மாற்றினார். கர்ணா, இதோ ஒரு பொன்மலை இருக்கிறது, இதனை இன்றைக்கு மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக நீ தானம் பண்ணிவிட வேண்டும் என்று சொன்னார். மீண்டும் கர்ணன் விழுந்து வணங்கி, பகவானே, என்னை நீங்கள் சோதிக்காதீர்கள், இதற்கெதுக்கு மாலை வரைக்கும் நேரம்? தன்னுடைய கைகளை தட்டினான். யாரெங்கே, இங்கே வாருங்கள், இந்த தங்கமலையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பகவானை விழுந்து வணங்கிவிட்டான். பகவான் சிரித்து கொண்டே மறைந்திருந்த அர்ஜுனனை கூப்பிட்டார். அர்ஜுனா, பார்த்தாயா, உனக்கு இந்த ஒரு தங்கமலையை ஒருவருக்கே கொடுப்பதா என்ற சிந்தனை வந்திருந்தது, ஆகையினாலே நீ எல்லோரையும் எடுத்துக்கொள்ள சொன்னாய். ஆனால் கர்ணனுக்கோ கொடுப்பது என்று முடிவாகிவிட்டது. அதை ஒருவன் எடுத்துக்கொண்டால் என்ன, 100 பேர் எடுத்துக்கொண்டால் என்ன, அதை அவன் கொடுக்கட்டும் என்று கொடுத்து விட்டான் இல்லையா? அவனுக்கு இந்த பொன்மலையை கொடுப்பதற்கு 1 நிமிடம் கூட ஆகவில்லை, 1 நொடி எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டான். ஆகையினாலே கொடுப்பது என்பது இருக்கிறது, அது உள்ளத்திலே இருக்கிறது, அது தானாக வர வேண்டுமே தவிர யாரும் அதனை வற்புறுத்த முடியாது. புகழ் இருக்கிறதே கொடுப்பதினாலே, தர்மம் பண்ணுவதினாலே வரும். 1000 ஆண்டுகள் கடந்து விட்டது. ராஜராஜ சோழன் வாழ்ந்த அரண்மனை எங்கே, அவனுடைய ஆயுதங்கள் எங்கே, அவனுடைய படைக்கலங்கள் எங்கே, அவன் வாழ்ந்த காலத்திலே இருந்த பொன்னும் பொருளும் குவியலும் எங்கே, காணவில்லை. ஆனால் அவன் செய்து வைத்தான இறைவனுக்காக ஒரு ஆலயம், தஞ்சாவூர் கோவில், தஞ்சாவூர் கோபுரம் 1000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் இருக்கிறது. அது அவன் செய்த தர்மம். கருவூர் தேவர் காட்டி, கருவூர் தேவர் வழிகாட்டுதினாலே, கருவூர் சித்தருடைய அருமையான குரு அருளினாலே அவன் செய்த மிகப்பெரிய தர்மம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. அப்படி தர்மம்தான் இந்த உலகத்திலே காலம் கடந்து நிற்கும், தர்மம்தான் இந்த உலகத்திலே புகழை அள்ளித்தரும். பணத்துக்கு எது வேலி என்று சொன்னால் வாரியா சுவாமிகள் அழகாக சொல்லுவார்கள், பணத்துக்கு தர்மம்தான் வேலி. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் செய்து கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வத்தை அது பாதுகாத்து கொண்டே இருக்கும். நாம் மட்டும் இல்லை, நம்முடைய பரம்பரைக்கெல்லாம் அது வந்து கொண்டே இருக்கும். நம்மால் எதை செய்ய முடியும், நம்மால் எதை கொடுக்க முடியும் என்று ஒரு காலத்திலும் நினைக்க வேண்டாம். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், அதுவுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று சொல்லுவார் மகாகவி பாரதி. அப்படி வார்த்தைகளாலே கூட உதவிகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம்தான் இந்த உலகத்திலே புகழை ஈட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம். அப்படி புகழும் தர்மமும் வளர்வதற்கான அருமையான பாடல், ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர், தங்கோன், போதிப்பிரமன், புராரி, முராரி, புதிய முனி, காதிப்பொருபடை, கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலே என்ற அருமையான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராம், நீங்க நியூயார்க்ல இருக்க ஒரு பிரிட்ஜ பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப நான் வந்து சான் பிரான்சிஸ்கோல இருக்க ஒரு பிரிட்ஜ பத்தி வந்திருக்கேன். போட்டி போறீங்க? எஸ், யுஎஸ்ல இருக்க இன்னொரு ஃபேமஸான பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் பேர் என்ன பாக்கினா, கோல்டன் கேட் பிரிட்ஜ். ஓகே, சோ பேர்லயே கோல்டன் கேட் அப்படின்றதால வந்து ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ் அது அப்படின்றாங்க. அண்ட் இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சான் பிரான்சிஸ்கோ பேல இருந்து பசிபிக் ஓஷனை கனெக்ட் பண்ணுது. ஸோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப வந்து ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும். அந்த ஏரியா போகும்போது நீங்கள் போனீங்கனாலே கண்டிப்பாக அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்காமல் வரமாட்டீங்க. அண்ட் அங்கே போன ஒரு நிமிஷத்தையும் அங்கேருந்து ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் ரொம்ப செரிஷ் பண்ணுவீங்க லைஃப் டைம் ஃபுல்லாக. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிரிட்ஜோட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9000 ஃபீட் இருக்குமா. ஓகே, ஸோ அவ்வளோ தூரம் இருக்கிற அந்த பிரிட்ஜ் வந்து சான் பிரான்சிஸ்கோனால வந்து மக்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த பிரிட்ஜாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. இன்னும் நம்ம சூப்பரான இம்ப்ரெசிவான பிரிட்ஜஸ் பற்றிலாம் பேசலாம். பட் அது முன்னாடி கீதையில் உள்ள ஒரு சில அரிய விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக திரு பரசுராமர் காத்துட்ருக்காரு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள்.
கீதையை காட்டும் பாதைங்கிற இந்த அற்புதமான தொடரில் கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை எளிமையான முறையில் நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது க்ஷேத்திரன் க்ஷேத்ரஜன் ரெண்டையும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரச்சனைகளில் நம்ம சார் எக்கு தப்போ போய் மாட்டிக்கிட்டோம் போங்களே சொல்கிறோமா இல்லையா? ஏனவ்வாறு நாம் அகப்பட்டு கொள்கின்றோம்? யார் சார் சொல்லிக் கொடுக்க போகிறா இனிமேல் நமக்கு? அப்படி வேணா நீங்களே எண்ணிக்கோங்கோ. அமானித்வம், அதம்பித்வம், அகிம்சா, சாந்திஹி, ஆர்ஜவம், இதில் ஒரு சொல் கூட அடியனுடையது கிடையாது. பதம் பதமாக கண்ணனுடைய வாக்குகளை சொல்லி கொண்டு போகின்றேன். என்ன ஏதோ பதச்சேதம் பண்ணி சொல்லிட்டு போகிறதுனால இது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த ஸ்லோகத்தை வார்த்தை வார்த்தைகளாக சொல்லு ஒவ்வொரு சொல்லாக பார்த்துன்னு போகிறோம். அமானித்வம், அதம்பித்வம், அகிம்சா, சாந்திஹி, ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிரகம். எவ்வளாச்சு? அது 9 தானே? 9 சரியாயிடுதா? இந்த 9 நம்மிடம் இருந்தால் அந்த 9 நினச்சி நவகிரக கோளாறு அந்த இது இந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் ஏன் பய பண்ண நாம நிமிந்து அப்படி நிற்க வேண்டாம். இதை மட்டுமாவது நாம் அனுபவிச்சாலே போகிறோம். அமானித்வம், தற்பெருமை இன்மை, இது விரிவாக நம்ம போன நிகழ்ச்சியில் தரிசனம் பண்ணினோம். அடுத்தது அதம்பித்வம் அப்படின்னா அது வேறு எதுவும் இல்லை, தருக்கின்மைன்னு அர்த்தம். அதாவது நான் தான் இந்த காலத்தை இப்போ நினச்சா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவன் என்னெல்லாமோ பண்ணிட்டு போகிறான். என்கிட்ட இருக்கிற வித்தைக்கும் என் திறமைக்கும் நான் படித்த படிப்புக்கும் என் அளவுக்கெல்லாம் ஆள் கிடையாது சார். இன்றைக்கி என்ன அக்கிரமையாது, கொம்பாதி கொம்படையெல்லாம் இந்த பூமி பார்த்து கொடுத்து நாமெல்லாம் குப்பை 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 ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய மண்ணாதி மணலாம் இருந்துட்டு போயிட்டான். என்னையா அது நாம் பண்ணுற அட்டூழியம்? தருக்கு, அகம்பாவம், செருக்கு, அது ரெண்டாவது தெரியறதா, அது கூடாது. மூணாவது நமக்கு தேவையானது அகிம்சை. அகிம்சை அது அகிம்சைன்னா ஏதோ கொல்லாமை அப்படி அது மட்டும் அகிம்சைன்னு நினச்சிட்டுருக்க வேண்டாம். என்ன அடியார்கள்னு ஒரு வார்த்தை பதம் சொல்லுவோம் இல்லையோ, அடியார்கள் அப்படின்னா ஏதோ இறைவனுடைய பக்தர்கள் அப்படின்னு நாம் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அது நேரடியான பொருள் அது அல்ல. அடியார்கள்னா அவர்கள் அவனுடைய அடியார்கள். அடுத்தது தங்களுடைய மனதாலோ வாக்காலோ யாரையும் அடியார்கள் யார் மனசும் கஷ்டப்படும்படியா புண்படும்படியா பேச மாட்டா. அப்படி புண்படியும்படியாக பேசாமல் இருப்பவர்கள் யாரோ அவர்கள் தான் அடியார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இந்த இடத்துல அகிம்சை அப்படின்னாக்க ஏதோ ஜீவராசிகளை கொன்று திங்காமல் இருக்கிறது தான் கொல்லாமை விரதம். அது அது எடுத்துக்க வேண்டாம். என்னக்க இது பொதுப்படையானது. இப்போ நம்ம ஊரில் இது இருக்குது சார். வடக்க ஒரு தடவை பஞ்சம் வந்துருந்தது இல்லையா? அப்போ மகாத்மா காந்தி சொன்ன வாக்கு தான் இது. சரி சார், இல்லை அந்த ஊரில் பஞ்சம், இந்த ஊரில் பஞ்சம், ஐயோ இந்த ஊரில் பஞ்சம், அந்த உங்கள் ஊரில் என்னம்மா எங்கள் ஊர்லேயும் பஞ்சம், உங்களுக்கு என்ன கொள்ளை உங்கள் ஊரில் பஞ்சத்துக்கு? அங்கே தான் தண்ணி நிறையா ஓடுறது, ஜலபுஷ்பம் உண்டு, மீன் அதை பிடிச்சி சாப்பிட்லாமே அப்படின்னாக்க மீனை கொன்று தின்பது அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் மாமிசம் உண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்கோ. மரக்கறி உணவு உண்பவர்கள் அவ்வளவு தப்பு தண்டாவும் செய்தவர்களும் உண்டு. அதே நேரத்தில் மாமிச உணவு உண்பவர்கள் உண்டவர்கள் எவ்வளவு நல்லவையா கொம்பாதி கொம்பெல்லாம் இருந்திருக்கான். ஆகவே இந்த இடத்தில் அகிம்சை என்றால் ஏதோ ஜீவராசிகளை கொன்று திங்கிறது அது கூடாதுங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை. அகிம்சைன்னா ஒத்தருக்குள்ள ஒத்தர் அன்போடு இருக்கிறது, வார்த்தைகளாலோ மனதாலோ அவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது. இது ஒன்று மட்டுமே போருமே நமக்கு. இது பாருங்க, உலகத்தில் எவ்வளவோ மதங்கள் இருக்குது சார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த ஒரு மதத்துலையாவது இப்படி இருக்கா பாருங்கோ. சிவபெருமான் கடவுள்,
பார்வதி தேவி அவர் மனைவியாம். ஐயோ என்னையா அக்கிரமம், சுவாமி சொல்லி சுவாமிக்கு மிஸ்ஸஸ், தமிழ்லேயே சொல்லிட்டேன் உங்கள் பாஷையிலேயே, அவருக்கு மிஸ்ஸஸாக மனைவியாம் இவர். சரி, அந்த தம்பதிகளுக்கு ரெண்டு குழந்தைகளாம், இந்த மூத்தது பிள்ளையாரோ ரெண்டாவது முருகனாம், இதோடையாவது விடுறாங்களான்னு பார்த்தா இந்த பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் மகாவிஷ்ணு மாமா, அப்போ லக்ஷ்மி தேவி மாமி. என்ன சார், இதை விட உலகத்தில் எங்கேயானு பார்க்க முடியுமா? தெய்வங்களை அப்படியே குடும்ப தம்பதி சமேதர்களாக, குடும்ப சகிதர்களாக ஆக்கி, அப்பா குடும்பம்னா இப்படி தாண்டா இருக்கணும், இதாண்டா தெய்வீகம், இதைத்தானே நீங்கள் பாடுறீங்க நல்லதொரு குடும்பம். அதான் இந்த பல்கலைக்கழகம் சொல்கிறீங்களே, இப்போ தெரியறதா ஏன் வச்சாங்கன்னு. இந்த இடத்துல அடுத்தது மூன்றாவதையை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம், அகிம்சை என்றால். அந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்கோம், ஏன் தெய்வங்களை தம்பதி சமயத்தில் குடும்பமாக வச்சாங்க, உறவு வச்சாங்கன்னு. மற்ற உறவுகளை விட்டுடுங்க, சிலதை சொல்கிறதுக்கு எனக்கு பயம் இல்லை, வெக்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. அப்பா அம்மாவும் விட்டாச்சு. நம்ம ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சந்நியாசாசிரமம் கிடையாது, கிடையாது தான் சாஸ்திரத்தில், எங்கேயும் கிடையாது தான், பெண்களுக்கு சந்நியாசம் கிடையாது, துறவு கிடையாது. ஏன் சார்னாக்கா அது வேறு ஒன்றும் இல்லை, சந்யாசங்கிறது என்ன நீங்களே யோஜனை பண்ணிக்கோங்க, பிடிச்சது எல்லாத்தையும் அப்படியே திறந்து விட்டு வருவது தான் துறவு தானே, அதே தான் நீங்களே ஒத்துட்டாலே. ஆனால் பா, இந்த பொண்ணு இருக்க, இந்த பெண்கள் கல்யாணம், இவன் ஒரு 50 பைசா மஞ்ச கயிற்றை கட்டிட்டான், அத்தனை இனித்தாள் அம்மை இனித்தாள் என்னையா திருமதிகள் தேவாரெல்லாம் கதறதே, இவன் என்ன பண்ணுறா, அம்மாவை விட்டா, அப்பாவை விட்டா, கூட பிறந்தவர்களை விட்டாள், பழகி பழகின அந்த இடத்த விட்டா, அவ்வளவையும் விட்டா, வந்தாளே, அவ்வளவு தியாகம் செய்து விட்டு வந்திருக்கிறார் அவள், நீயும் இவ்வளவும் பண்ணியிருக்க. காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், என்ன வாக்கு தமிழ. அப்படிப்பட்ட இல்லறம் நடத்த வேண்டியவர்கள் கல்யாணம் ஆகி 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள விவாகரத்து வழக்குக்கு போகின்றோம் என்றால் என்ன, நாம் படித்தோம், என்ன பண்பாடு கலாச்சாரம், எவ்வளோ அழகாக ஊரை ஏமாத்திரி நாமும் ஏமாந்து போகிறோம் தெரியறதா? எங்கேயானும் கைவண்டி இருக்கிற கந்தசாமியும் ஆட்டோ ஓட்டுற அந்தோணி சாமியும் அப்புறம் இந்த என்னது பூக்கடை வச்சுருக்காங்களே தெருவில் பிளாட்ஃபார்த்தில் கடை வச்சுருக்காங்க இல்லையா, இந்த பாரு அம்மா இதெல்லாம் வராது, இந்த வாங்கினா வாங்கட்டிப்பேன், இந்த பாரு இது ஆமாம் இதெல்லாம் வந்துருச்சு பாரு வாங்கிறதுக்கு, பிளாட்ஃபார்த்தில் கடை வச்சுருக்கிறவங்க நெஞ்சில் கை வச்சுக்கோங்க எல்லோரும், இந்த ஒரே ஒரு வினாடி, எங்கேயாவது அந்த பிளாட்ஃபார்த்தில் கடை வச்சுருக்கிற அந்த அவர்கள், கைவண்டி இழுக்கிற அந்த ஜீவன்கள், ஆட்டோ ஓட்டுற ஜீவன்கள், இவர்கள்லாம் படிப்பறவி இல்லை என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம், இவர்களில் யாராவது விவாகரத்து வழக்குக்கு போயிருக்காங்களா ஐயா? அதையும் அடியன் ஆராய்ச்சி பண்ணினோம், ரொம்ப படித்து நாங்கள்லாம் கலாச்சாரம் பண்பாடு படிப்பு பட்டம் பதவி இதாங்க நிற்கிறது. இதுதான் என்றால் தேவையில்லை, இதுக்கா வாழ்க்கை? போன ஜென்மம் என்ன, அடுத்த ஜென்மம் என்ன தெரியாது, என்னைக்கு கிளம்ப போகிறோம் தெரியுமா என்ன? தயவு செய்து ஒருவருக்குள் ஒருவள் குடும்பத்திற்குள்ளாவது சண்டை போடாமல் இருங்கள். அகிம்சை இதைத்தான் சொல்லாலோ மனதாலோ அப்படி சண்டை போட்டுக்காமல் இருக்கிறது. இதுக்கு அடுத்தது அகிம்சான்னு சொல்லிட்டு சாந்திரார்ஜவம்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை பிரிச்சுள்ளான்னு சாந்திகி ஆர்ஜவம்னு இப்போ பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தது அமானித்துவம் பார்த்தாச்சு, அதம்பித்துவம் பார்த்தாச்சு, சாந்தி அதாவது இது அகிம்சா பார்த்தாச்சு, 3 பார்த்துருக்கோம். இப்போ 4வதா கண்ணன் சொன்ன 9 சாந்திகி அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, பொறுமை பொறுமை பொறுமை. சரி, அந்த அகிம்சையை தான் குடும்பத்தில் கடைப்பிடிக்க முடியல, பொறுமையையாவது கடைப்பிடிக்கலாமே ஐயா லல்லுங்கிறாமே. அந்த சாந்தி இல்லை, சாந்திகி அந்த பொறுமை இல்லை, அதனால தான் எல்லா குடும்பங்களையும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு கதையை பார்த்துட்டு முடிச்சுடலாமே, ஒருத்தன் தப்பம் பண்ணினா சுவாமி வந்துட்டார், அவனுக்கு ஒரு குச்சி கொடுத்தார், அந்த குச்சியை ஒரு தடவை தட்டினா 1000 பொற்காசு கொட்டும், செய்கொலி இல்லை சேதாரம் இல்லை 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 ஒரிஜினல் நிஜமாக தான் என்ன கொடுத்துட்டார். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் காட்டான் அந்த முட்டாள், என்னன்றது
ரெண்டா ஒடிஞ்சா கூட வேலை செய்யும், உனக்கு கோபம் வந்தால் நீ பொறுமையை இழந்தால் இது வேலை செய்யாதுன்னாரு. நான் பொறுமைசாலி, கொண்டு போட்டேன். தட்டி வீட்டில் எங்கே பார்த்தாலும் தங்கம் 500 ரூபா நோட்டு பையில் இருந்தாலும் அடுத்தவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். இது கேட்கணுமா? எல்லாரையும் அவமானப்படுத்தினு அப்பாவது அம்மாவது. ஆஹா, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி சுவாமி வந்துட்டார். இந்த பயில்கிட்ட நாமே வசூல் பண்ணலான்னு இவன் அன்னிலேருந்து இப்படியே வச்சுருக்கான். காசு பண்ண உள்ளவன் கட்டின மனைவியை கூட நம்ப மாட்டாங்கயா, இப்படியே வச்சுருக்கான். சுவாமி கழவன் வேஷத்தில் வந்து, ரெண்டா குழந்தை அந்த குச்சி ஹை ஹல், இல்லை அது ரெண்டா உடஞ்சாலும் எல்லாம் எனக்கு தெரியும் வேலை செய்யும்பா, இது எப்போ வேலை செய்யாது, அது 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 எப்போ வேலை செய்யும், தள்ளி நின்று எனக்கு நான் பொறுமையை இழந்துட்டேன், இது வேலை செய்யாது. ஏண்டா அவன் வீட்டில் அவன் குழந்தை டிவியை உடச்சிட்டான்னா, யோ தள்ளிப்பையா வேறு டிவி வாங்கிப்பேன், அது இல்லைடா டேப்லெட்டோ லேப்டாப்போ வாங்கி வச்சுருக்கியே அதை உடச்சிட்டான். நான் இப்போ வராது வராதுங்கிறான், கோவம் வந்துடும் எனக்கு அப்புறம். அப்புறம் என்ன, அந்த பொறுமையை இழந்தான் பேடுத்து. இனிமேல் இது கதை இல்லை. தெய்வம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு அபூர்வமான சக்தியை கொடுத்திருக்கிறது. அது என்ன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். பொறுமையை இழந்தோம் என்றால் பலனில்லை. அமானித்துவம் பார்த்தோம், அதம்பித்துவம் பார்த்தோம், அஹிம்சா பார்த்தோம், இப்போ சாந்திகி பொறுமை என்பது தேவை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் 5 இருக்குது, அது அடுத்த நிகழ்ச்சியில் தரிசனம் செய்வோம். ஜெகத்குருவான அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அந்த ஜெகத்குரு வழங்குவார். பிரீதி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இம்ப்ரெசிவ் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேரே ரொம்ப ரைமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பிரிட்ஜ் நேம் வந்து டோங்காய் பிரிட்ஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காயில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த டோங்காய் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காயில் இருக்கக்கூடிய புடாங் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த புடாங் ஏரியாவையும் யான்ஷாங் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது. இது வந்து ஈஸ்டர்ன் சைனாவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஏரியா வந்து இதை கனெக்ட் பண்ணுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32.5 கிலோமீட்டர், அதாவது 20.2 miles இருக்கு. இங்கேருந்து நம்ம வீடு போகிற தூரம் இருக்கும் போல, அதுக்கு மேலேயே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டே வந்து இந்த கிராஸ் சி பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சி மேலே அந்த பிரிட்ஜ் போகுது. வேர்ல்டே வந்து லாங்கஸ்ட் கிராஸ் சி பிரிட்ஜ் வந்து இந்த பிரிட்ஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காயில் இருக்கக்கூடிய டோங்காய் பிரிட்ஜ். ஓகே, ரொம்ப அழகாக சைனாவில் இருக்க ஒரு பிரிட்ஜை பற்றி சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட லைஃப்பில் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்காக நம்மளோட ஆனந்தி ரகுபதி காத்துட்ருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த மாதிரியான நம்மளோட பயணங்களை இனிமையாக்கிக்கலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணலாம், அது லேர்னிங் ஆகட்டும், சாப்பிட்றதாகட்டும், ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், தூங்கிறதாகட்டும், இப்படி எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து என்ன மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ சின்ன குழந்தைங்களை ஹெல்த்தியாக இருக்கிறதும் ஹாப்பியாக இருக்கிறதும் பேரண்ட்டோட கையில் இருக்குது. ஸோ இது வந்து மிரட்டியோ இல்லை கண்டிப்பாலாம் கொண்டு வர முடியாது. எந்த மாதிரி ரொம்ப இயல்பாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல்ல ஒரு குழந்தைக்கு நல்ல தூக்கம் அவசியம். இதை வந்து நாங்கள் சின்ன ஒரு 6-7 மாதத்துலேருந்தே கேட்குறது உண்டு. ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறாங்க, நைட்டெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தூக்கம் எங்கே ஆரம்பிக்குது, அது எப்படி எல்லாம் வருது, அது நிறைவாக எப்படி இருக்கணும், நல்லா தூங்குறவங்க எப்படி இருப்பாங்க, ஏன் தூக்கம் வராமல் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சின்ன குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்கும் இது நிறையா பிரச்சனையாக இருக்குது. தெளிவாக தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே அந்த ஃபுல் டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிறது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. சில நேரத்தில் ஒரு 8 மணி 10 மணி ஏன் 12 மணி வரைக்கும் கூட தூங்கி எந்திரிச்சிருப்போம். அந்த அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இந்த டைமில் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக நைட் ஆகும்போது, டார்க் ஆகும்போது மெலட்டனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும், அது நம்ம தூக்கத்தை இயல்பாக கொண்டு வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சில ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நைட் டைமில் ரொம்ப பிரைட் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, டிம் லைட் இருக்கணும். லைட் குறைய குறைய தான் நம்ம பிரெயினுக்கு அது ஒரு எல்லாம் ஒரு சைன் வரும், ஓகே இப்போது நைட் ஆகிடுச்சு தூங்கணும்னு சொல்லி பாடி இயற்கையாக செக்ரேட் பண்ணும். இந்த குழந்தைங்க விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சர்க்காடியன் ரிதம் வயிற்றுக்குள்ளேருந்தே வருது, இருந்தாலும் வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு மென்டல் குவெஸ்ட்டு
பசியை விட தூக்கத்தை விட அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன எதை பார்க்கலாம், எப்படா எதையாவது பிடிக்கலாம், எப்போ எதை வாயில் வைக்கலாம், எதையாவது கேட்க மாட்டோமா அப்படிங்கிற மென்டலி ரொம்ப குவஸ்டோடு இருப்பாங்க. ஸோ இதை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம். சின்ன குழந்தைங்க ஒரு 6 மாதம் 1 வயசு எப்படி தூங்க வைக்கணும் அப்படின்னா, முதல்ல ஃபிசிக்கலி டயர்ட் ஆக்குங்க. நல்லா ஓடி ஆடி விளையாட வச்சு அப்பாடான்னு பெட்டில் படுத்தா தூங்குற மாதிரி ஃபிசிக்கலி டயர்ட் ஆக்கணும். அடுத்தது மென்டலி அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு நிறையா வேலை கொடுங்க. ஆக்சுவலி பிரெயினோட பெரிய டோரே நம்மளோட ஐஸ்ன்னு வச்சுக்கலாம். கண் வந்து எவ்வளோக்குள்ள நமக்கு பிரைட்டாக தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரெயின் ஆக்டிவாக வேலை செஞ்சிட்ருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே தூக்க வருது அப்படின்னா பிரெயின் ஆல்ரெடி ஷட் டவுன் பண்ணிருச்சு எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் கண்ணுக்கு அடிக்கடி ஏதாவது வேலை கொடுங்க. நாங்கள் சின்னதுலேயே சொல்லுவோம், கண்ணை ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 3 மாதம் குழந்தை தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 மாதம் கூட இல்லை, இன்னும் சொல்ல போனால் ஒரு 65-70 நாள் குழந்தை. ஸோ இந்த குழந்தைக்கு தூக்கம் வரல அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீட்லேயே பத்திரமா வச்சுருக்காங்க. காலையில் எழுப்புறது, வீட்டில் சாப்பிட வைக்கிறது, குளிப்பாட்டுறது, உடனே தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி. முதல்ல கண்ணுக்கு ஏதாவது வேலை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு புதுசாக எதையாவது காட்டுங்க. வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயம் பார்க்காத விஷயத்தை கொண்டு போய் காட்டுங்க. 2 மாதம்லாம் ஆன குழந்தைக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் காலையில் கொஞ்ச நேரம் ஈவினிங் கொஞ்ச நேரம் நல்ல லைட்டு நல்ல க்ரீனரிஸ் நிறைய வெளிச்சங்களை காட்டுங்க. கண் டயர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவோம். குழந்தைங்களுக்கு இல்லை, நமக்கும் அப்படித்தான். நீங்கள் ஏதாவது மூவி பார்த்துட்டு இருக்கும்போது, டிவி பார்க்கும்போது, எஸ்பெஷலி புக்கு படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராதவங்க அதை பண்ணும்போது தூங்கிடுவாங்க. ஸோ கண் டயர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். பிரெயின் வந்து அதனோட ஒர்க்கை முடிச்சுக்கோ, ஓகே எனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டேன் நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் தூக்கத்தில் 2-3 வெரைட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா உடம்பு டயர்ட் ஆனோடனே எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆச்சுன்னா தூக்கம் வர கேட்டகரி ஒன்று. மெலட்டனின் ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது தூக்கம் வர கேட்டகரி ஒன்று. அதுக்கடுத்தது ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்கும்போது தூக்கம் வர்றது ஒன்று. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை கவனிங்க. ஃபிசிக்கலி டயர்ட் ஆகணும், ஓடி ஆடி விளையாடுறது ஒன்று. அதுக்கடுத்தது நல்ல வார்ம் ஷவர், நல்ல ஈவினிங் டைமில் நல்ல வார்மாக குளிக்க வைக்கணும். மெக்னீஷியம் ஃபுட்டு நிறையா கொடுங்க. நட்ஸ் மாதிரி, வாழைப்பழம் மாதிரி, பனானா மாதிரி இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ நல்லா தூங்கி எழுந்திருக்கிற குழந்தை தான் அடுத்த நாள் ஃபுல் டேவும் அவங்க எல்லா விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நிறையா குழந்தைங்களோட சைக்கிள் பார்த்திங்கன்னா லேட்டாக தூங்கி காலையில் லேட்டாக எழுந்திருக்கிற ஹேபிட்ஸ், குழந்தைங்கன்னு இல்லை வீட்டில் பெரியவங்கள ஆரம்பித்து எல்லாத்தோட சைக்கிளும் மாறிப்போச்சு. இதை வந்து நிறையா பேரண்டிங் டேஸில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சின்னதுலேருந்தே அந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க, நைட் ஆனால் பிரெயினுக்கு தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. மியூசிக் எல்லாம் எப்போவுமே பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணுற வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். ரிலாக்ஸேஷன் மியூசிக் அப்படின்னு இருக்கும், ஸ்லீப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை அழகாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொட்டீனாக ஒன்று பண்ணுங்கள். இந்த டைமுக்கு தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு டைம் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு நீங்கள் ஒரு குழந்தைய வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாதம் குழந்தைன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தை அடுத்த நாள் அதே 4 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி அழுவாங்க, அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது. எதுக்குடா குழந்தை சம்மந்தமே இல்லாமல் அழுகுது, எந்த காரணமே இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா நேற்று நடந்த விஷயம் அந்த குழந்தை இன்றைக்கி 24 மணி நேரத்தில் அதே நேரத்தில் இது வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பெரியவங்களுக்கும் சரி அப்படித்தான். சிலர்லாம் காஃபி பிரியர்கள் இருப்பாங்க. 4 மணி ஆச்சுன்னா காஃபி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா டைமை பார்த்தா 4 மணியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஹேபிட் மனுஷனுக்குள்ளே பாடிக்குள்ளே என்ன பண்ணுறோமோ அது ரிப்பீட்டடாக கேட்கும். ஸோ குழந்தைங்க விஷயத்தில் அதை ஃபாலோ பண்ணுங்கள். 9:00 பெட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 9:00 தூங்குறத ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க. பெட்ரூம் ரொம்ப மைல்டான கலர்ஸ் இருக்கணும், ஒரு மாதிரி லைட்டு வந்து டிம் லைட்டாக இருக்கணும், நல்ல ப்ளசண்ட்டான சில ஸ்மெல்ஸ் இருக்கலாம், நல்ல மியூசிக் இருக்கலாம், புக் ரீடிங் எல்லாம் சிலருக்கு உண்டு. ஸோ புக் ரீடிங் கூட ரொம்ப பிரைட் லைட்டில் படிக்க வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலான டிம் லைட்டில் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கண் டயர்ட் ஆகும், பிரெயினும் டயர்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி குறையும் போது அந்த குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. ஸோ தூங்கி எழுந்திருக்கிறது டிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் கட்டாயமாக இம்பார்ட்டன்ட். நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது நீங்களே ஒன்றும் இல்லை, 10:00 11:00 படுத்து மார்னிங் ஒரு 5:30 எழுந்திரிச்சு பாருங்கள். மேபி உங்கள் உடம்பு அதை ஒத்துழைக்காது, மனசுக்கு பிடிக்காது, ஆனால் ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தூக்கத்துக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்தோனாலே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன ஆர்கனை டேமேஜ் பண்ணியிருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா திங்க் பண்ணியிருக்கலாம், பிரெயினுக்கு நிறையா வேலை,
அதுக்கடுத்து நீங்கள் ஆயிலி ஃபுட்டாக சாப்பிட்ருக்கலாம், கிட்னி லிவருக்கெல்லாம் நிறைய வேலை, நல்ல ப்ரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாமே விட்டுருக்கலாம், நிறைய பொல்யூஷனில் போயிருக்கலாம், லிவர் லங்ஸ் நிறையா டேமேஜ் ஆகிருக்கும். இப்படி ஒட்டு மொத்தமாக என்னென்ன ஆர்கன் டேமேஜ் ஆச்சோ நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த ஆர்கன் எல்லாம் தன்னை ரீஜெனரேட் பண்ணிக்கும், அதாவது புதுப்பிச்சுக்கும் என்னென்ன டேமேஜ் பண்ணியிருந்தாலும். ஸோ இந்த ஆனால் ஸ்லீப் அப்படிங்கிறது டீப் ஸ்லீப் இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் யூரினேஷன் கிளந்துச்சிட்டு இருக்கவே கூடாது, ஃப்ரீக்குவெண்ட்டான தாகம் தண்ணி தாகம் இருக்குது, தேர்ஸ்டி இருக்கக்கூடாது, மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தால் தான் நல்ல தூக்கம். ஸோ இது குழந்தைகிட்ட ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கலாம், அஃப்கோர்ஸ் அவங்க லைஃப்பில் பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் உண்டு, நிறைய போட்டியெல்லாம் உண்டு. ஸோ அதே ஆக்டிவிட்டீஸ் அதே பிரெயினில் அந்த விஷயத்தோடு தூங்க போகக்கூடாது. நீங்கள் நைட் டைமில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைகிட்ட உட்காந்து தூங்க போகும்போது எதர் அம்மாவோ இல்லை அப்பாவோ அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச்சு கொடுத்து, ரொம்ப ஸ்மூத்தாக இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான டே, ரொம்ப ஹெல்த்தியான டே, நீ பார் எவ்வளோ ஆக்டிவாக இருக்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்க நீ, நிறைய கற்றுருக்க நீ, ஸோ நல்ல குழந்தைன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன பாராட்டுதோட ஒரு சின்னதான ஒரு பாசிட்டிவான மென்டாலிட்டியோட அந்த குழந்தைய தூங்க வைங்க. ஸோ காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நைட்டில் ரொம்ப ரிலாக்ஸாக தூங்க போனாங்கன்னா எந்த தாட்டோட கடைசியாக நம்ம தூங்க போகிறோமோ அந்த ஒரு தாட்டை பிரெயின் கேப்சர் பண்ணி வச்சு நைட் ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை சின்னதுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு, அதாவது சாமி கும்பிட்டு தூங்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை கொண்டு வாங்க, அந்த குழந்தை ஹாப்பியாக தூங்கி எழுந்திருக்கட்டும், அடுத்த டேவை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகட்டும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மறுபடியும் உங்களை அடுத்த செக்மெண்ட்டில் சந்திக்க வரேன். நன்றி. ராம், இப்போ நம்ம பார்க்க போற பிரிட்ஜ் வந்து தெரியாத குழந்தைங்க கூட இருக்க முடியாதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம பார்க்க போறது லண்டன் பிரிட்ஜ். ஓ, லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். எஸ், ரைம்ஸ்லயே வந்துருச்சு இல்லையா? சோ அந்த லண்டன் பிரிட்ஜ் தான் பார்க்க போறோம். அந்த பிரிட்ஜ்க்கு வந்து டவர் பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இது எங்க இருக்குன்னா லண்டன் யூகேல தான் இருக்கு. அண்ட் இந்த பிரிட்ஜ் எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேம்ஸ் ரிவர் இருக்கு இல்லையா, சோ அது மேலதான் அதை கட்டியிருக்காங்களாம். அண்ட் இது வந்து 1894 கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் வந்து ஃபோல்ட் பண்ணலாம். ஞாபகப்படுத்திருக்கீங்க லண்டன் பிரிட்ஜ் பத்தி பேசி. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. அவர் என்ன சொல்றாரு பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தட்டி விநாயகர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 23ஆம் தேதி, 4வது மாதம், 2016ஆம் ஆண்டு, சித்திரை மாதம் 10ஆம் நாள், சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் சிறு தேவையில்லாத அந்நியர் தலையிடோ உறவினர் தலையிடோ இல்லாமல் இருந்தாலே மற்றபடி வெளிவட்டாரத்தில் மிக அதிக அளவுக்கு இன்றைக்கு உழைப்பு காணப்படும். எதிர்பார்க்காத நண்பர்களை சந்திப்பது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறான நாளாகவே காணப்படுகிறது. எடுத்துக்காரத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், உத்தியோகத்தில் மேன்மை எல்லாம் காணப்படும். அதே சமயம் கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் கண்டிப்பாக மிக கவனமாக இருப்பதும், பிறருக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பதும் மிக மிக கவனம். உறவினர் விஷயத்தில் தேவையில்லாத விஷயத்திற்கு வார்த்தைகள் கொடுக்காதீர்கள். அவர்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று கூறினீர்கள் என்றால் பிரச்சனை தேடி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அஷ்டமி நவமியெல்லாம் பார்த்து கொண்டு நேரத்தை வீணடித்து கொள்ளாதீர்கள். எடுத்த காரியத்தில் மிக சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக பயணங்கள் காணப்படக்கூடிய அமைப்பே காணப்படுகிறதுனால் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டவே வேண்டாம். மற்றபடி வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழிலமைப்போ அரசமைப்போ
மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய அமைப்போ எந்தவித பிரச்சனையும் காணப்படவில்லை. எல்லா விஷயத்திலும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். உங்களுடைய அரவணைப்பு மற்றவர்களுக்கு தேவைப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறது. பணத்தட்டுப்பாடு குறைவதற்குண்டான அமைப்பும் சேமிப்பு அமைப்பும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சிகளும் வெற்றியும் வெற்றியும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனை பிறகு பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இரத்தத்தில் கோளாறு உள்ள கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பெல்லாம் படிப்படியாக நல்ல அமைப்பாகவும் நல்ல செய்தியாகவும் காணப்பட்டாலும் வாக்குஸ்தானத்தில் உள்ள ராகுவால் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்களாகவே வரவழைத்துக் கொள்வீர்கள். எனவே வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம் என்பதுடன் பொறுமையாக பேசுவதும் நிதானமாக பேசுவதும் தொலைபேசியில் கூட யாரையாவது தவறாக பேசினீர்கள் என்றால் அதில் பூம்பராங்காக உங்களுக்கே வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் மிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பெரியளவு அனுகூலங்கள். ஏற்றம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மன நிம்மதி. நீண்ட நாட்களாக உங்களுடன் இருந்து செய்த உபத்திரம் செய்தவர்கள் விலகுவது. பெரிய அளவு பணப்பிரச்சனைக்கு தீர்வது. புதிய முதலீடுக்கு உண்டான நல்ல செய்தி வருவது. உத்தியோகத்தில் மேன்மை அடைவது. உத்தியோகத்தில் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு. அயல்நாட்டு பயணம் போன்ற நல்ல விஷயங்கள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு தெரிவிக்கப்படுவது முன்மொழியப்படுவது போன்ற விஷயங்கள் பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தியும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வாக்குஸ்தானத்தை மட்டும் கவனமாக கொண்டாலே மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அஷ்டமத்தில் உள்ள சூரியனும் அஷ்டமத்தில் உள்ள புதனும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அலர்ஜி ஒவ்வாமை உள்ள கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்படும். வண்டி வாகனத்தை பழுது வைத்து விட்டு செல்வது மிக பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். வித்தைகள் காட்டாதீர்கள். யாரிடத்திலும் வன்மம் கொண்டு கோபத்தாபத்தை கொண்டு தேவையில்லாமல் அவர்களை சபிப்பது அவர்களுக்கு அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் கோபப்பட்டு உங்கள் தேக ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். இறைவன் மேல் விட்டுவிடுங்கள். இறைவனை உலகத்தில் மிக பெரியவன் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனிதனுடைய அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்ப விஷயத்தில் சிறிது அவர்களுக்காக பேசுவது பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வெளியில் இருப்பவர்களுக்காக வருத்தப்படுகின்ற நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களுக்காக சிறிது வருத்தப்படுவது உங்களையும் அவர்களுக்கும் பெரிய அளவுக்கு அந்யோன்ய குறைபாடத்திலிருந்து முழுவதுமாக நிவர்த்தி ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள். லாபம் வித்தைகளில் உங்களுடைய வித்தைகள் மற்றவர்கள் புரிய வைக்கக்கூடிய அமைப்பு அனுகூல பிராப்தங்களெல்லாம் காணப்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு திடீரென்று ஏற்பட்டுவிடும். வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கூட பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வேலை செய்பவர்கள் அப்படி தவறாக வேலை அவர்கள் இருக்கிறதுனால தான் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லாமல் அவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்று நீங்கள் உங்கள் புத்தியை ஸ்டடி செய்து கொண்டால் அந்த விஷயத்தில் அப்படி கோபம் வராது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்திலெல்லாம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாளை குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். செலவினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். புது கடன் அமைப்பை குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் செய்வது மிக மிக பிரச்சனை ஏற்படுத்திவிடும். அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள். லாப அமைப்பு தெய்வ சன்னிதானத்தை சென்று சந்திப்பது போன்ற விஷயங்கள் அனுகூலங்கள். தெய்வ பிரார்த்தனைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது. உறவினர் வருகை நண்பர்கள் வருகை போன்ற விஷயங்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. படிப்படியாக நல்ல முயற்சிகள் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். புது முயற்சிகள் வெற்றிகள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல பிராப்தங்கள் சுபகாரிய தடைகள் நிவர்த்திகள் சுப செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக வருவது குடும்பத்தில் புது வரவுக்கு உண்டான நல்ல செய்திகள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் லாபங்கள் பன்மடங்காக உயர்வது
உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள், கண்டிப்பாக அஜீர்ண கோளாறு உள்ள தனுசு ராசிக்காரர்கள் இன்று சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மற்றபடி வெளிவட்டாரமோ தொழிலமைப்பிலோ சந்தோஷமும் அனுகூலமும் சீரும் சிறப்பும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதே ஆகாயத்தில் பறப்பது போன்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி தரும். புது வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சந்தோஷ கெடுதல்கள் நிவர்த்தி காணப்படும். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியோர்கள் இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறு உபத்திரத்தை மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நன்மை தரும். வளர்ப்பு பிராணி விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். விஷப்பூச்சிகள் உணவு விஷத்தை உணவு பழுதுபட்ட உணவை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய உபத்திரத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், லாபம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மட்டும் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் சரியாக இருந்தாலும் உத்தியோகத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் திடீரென்று ஏற்பட்டுவிடும். உத்தியோகத்தில் எல்லா விதமான விஷயத்தையும் முதலிலே முடித்துவிட்டு செல்வது நன்மை தரும். நாளை பார்த்து கொள்ளலாம், இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம், பிறகு பேசி கொள்ளலாம் என்று இருப்பவர்கள் பிரச்சனை ஏற்படுத்திவிடும். ஞாபக மறதியால் தேவையில்லாத உபத்திரம் அதிகரிப்பதை கவனத்தில் கொள்க. பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை. வரவுக்குண்டான செலவுக்குண்டான பணத்தை மட்டும் ஜோபியில் வைத்து கொள்வதே நன்மை தரும். தேவையில்லாத வங்கி அட்டைகளை வைத்து விட்டால் பிறகு வருத்தப்படுவது நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக சந்திராஷ்டிரம் என்றால் உடனடியாக நடுங்குவதற்கு எந்தவித இதுவும் தேவையில்லை. அனுகூலங்கள் எல்லாம் சந்தோஷமாகவே காணப்படுகிறது. உத்தியோகத்திலோ அமைப்பிலோ லாபத்திலோ பணத்தட்டுப்பாடில் எந்த விதமான அனுகூல பிராப்தமும் சிதையாமலே இருக்கிறது. அதே சமயம் வார்த்தைகளில் மட்டும் அண்டையாளராகட்டும் உறவினராகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வார்த்தைகள் கடும் சொற்கள் பயன்படுத்தக்கூடிய மீனராசிக்காரர்கள் இன்று அடக்கி வைக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் வருத்தப்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில் புதிய அறிமுக விஷயத்தில் மிக கவனம், உடைமைகள் விஷயத்தில் மிக எச்சரிக்கை. இன்று காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை வேந்த டிவியில் ஜோதிட நேரத்தில் வேந்த டிவி நேயர்கள் அனைவரும் உங்களுடைய சந்தேகத்திற்குண்டான கேள்விகளை கேளுங்கள், அதற்குண்டான விடைகளும். அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் ராசி மற்றும் நட்சத்திரத்தை வைத்து கேட்பது எனக்கு எளிமையாக பதில் சொல்வதற்கு மிக விரைவில் உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படும். அதற்குண்டான பரிகாரங்களை செய்வது மூலமாக பெரிய பலனை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சந்தோஷமாக இருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, ஸோ இன்றைக்கி வந்து செக்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கடந்த 2 நாட்களில் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அதே தான் இன்றைக்கும் பேசணும். அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்ப்ரெசிவ் பிரிட்ஜஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி டைம் முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்திரன் இலங்கைதிர் காலை செய்திகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மக்களோட சேர்ந்து நம்மளும் பார்க்கலாம், இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடையும் ரொம்ப சூப்பரான செக்மெண்ட்ஸோடய வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், டாடா அண்ட் பாய் பை ஃப்ரம் பிரீத்தி அண்ட் அர்ஜுன் ராம் அண்ட் என்டைய டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Oh, 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 oh